கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை தேவனோட நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து விசேஷமாக புதிய நாளுக்காக நாம் ஜெபித்துகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 57:18. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஹாலேலூயா! கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் அப்பா இப்பொழுதும் இணைந்து ஜெபிக்கிறாளோ, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சொன்ன எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனில் அர்ப்பணிக்கிறோம். அடியேனே மூடி மறைத்து பரிசுத்தாவியானவர் நீங்கள் உங்கள் பிள்ளையோட பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனால பிதாவி, ஆமேன். ஹாலேலூயா! கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். நம்ம கூட கர்த்தர் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வழிகளை பார்த்து தான் நம்மளை குணமாக்குறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பல காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுடைய வழிகளை பார்ப்பார். அதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கூட கர்த்தர் வரும்போது நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்மளுடைய வழி என்ன, நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம இதயத்தில் என்ன மாதிரி காரியத்தை யோசிக்கிறோம், நம்ம எப்படி எப்படி நடக்கிறோம், எல்லாத்தையுமே பார்ப்பார். அவர்கள் வழிகளை நான் பார்த்து, ஒரு மனுஷன் பார்க்கலை, கர்த்தர் தான் பார்க்கிறாரு. அவர்கள் வழிகளை நான் பார்த்து தான் குணமாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு இந்த புதிய நாளுக்காக நீங்கள் எப்படி யோசிக்கணும் தெரியுமா? என் வழியை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ண போகிறீங்களே, அப்போ நான் எப்படி உண்மையாக இருக்கணும், எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், எப்படி நேர்மையான வழியில் நடக்கணும்னு சொல்லி அப்படி நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் குணமாக்க வேண்டுமென்று தேவன் விரும்புகிறாரோ அதற்கேற்றபடி நீங்கள் மாறிட்டீங்களா, அப்படி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா நலமாக இருக்கும். அவர்கள் வழிகளை நான் பார்த்து, அந்த வசனத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். நம்ம எப்படி எப்படி வாழ்கிறோம் எல்லாமே பரலோகம் பார்த்துட்ருக்கு. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களே குணமாக்குவேன். உங்களை குணமாக்க விரும்புகிறாரு, ஆனால் அதுக்கு முன்னக்குட்டி நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற பார்ப்பார். ஹலலுயா! ரெண்டாவது பாயிண்ட்டு, அவர்களை நடத்தி. அழகாக சொல்கிறாரு, அவர்களை நடத்தி. நம்மளை நடத்துகிற யார் அப்படின்னா கர்த்தர். அதை நம்ம மறக்கக்கூடாது. திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது குணமாக்குவேன் என்கிறார், நம்மளை நடத்துவேன் என்கிறார், நமக்கு ஆறுதல் செய்வேன் என்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய வழிகளை பார்த்து தான் குணமாக்குறார். குணமாக்குறது மாத்திரம் அல்லாமல் நம்மளை நடத்துகிறார். நம்மளை நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது என்பது அவருக்கு தெரியும். திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். ஹாலேலூயா! நீங்கள் பல காரியத்தை யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, அப்பா எனக்கு புதிய நாளை தந்த கிருபைக்காக நன்றிப்பா, என் ஜீவனை உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என் குடும்பத்தை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என் வியாபாரத்தை உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னோடய வாழ்க்கையை முழு காரியத்தையுமே உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, எல்லாத்தையுமே அவர்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. புதிய நாளில் தொடங்க போகிறோம். அழகாக சொல்கிறாரு, அவர்கள் வழிகளை நான் பார்த்து, செக்கிங் இருக்கும், வழிகளை பார்த்து பார்ப்பாரு. நம்ம என்னென்ன செய்கிறோம் எல்லாமே பரலவும் கவனிக்கும். பார்த்து தான் ஆசிரியப்பார், பார்த்து தான் குணமாக்குவார், பார்த்து தான் வழி நடத்துவார். ஏன்னா பரம தகப்பன் நம்ம என்ன செய்கிறோம் எல்லாத்தையும் பார்ப்பார். ஹலலுயா! இந்த புதிய நாளிலும் நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். அப்பா நீங்கள் என் கூட இருக்கணும்ப்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா, அப்படி நீங்கள் சொல்லி ஜெபித்தா நலமாக இருக்கும். நாம் யாவரும் கண்களை மூடி ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கிருபை மகிமையும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சொத்துகிறோம் ராஜா. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறேன் அப்பா, எங்களை பாருங்கப்பா. இயேசுக்கும் சர்வாலிசு நாமத்தில் வானம் திறப்பட்டுப்பா. அப்பா நாங்கள் எல்லாரும் உங்கள் பாதத்தில் வந்து நிற்கிறோம். அப்பா அந்த புதிய நாளிலும் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன வேணும், எங்களை நீங்கள் குணமாக்குவேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தம் கொடுத்தீங்க. விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
அவர்கள் வழிகளை நான் பார்த்து, எங்களை நீங்க பார்த்து தான்ப்பா குணமாக்குறீங்க. உமக்கு பிரியம் இல்லாமல் எங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாளோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே என்னென்ன குறை குற்றம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து புதிய நாளில் உம்முடைய கிருபினால் நிரப்பி உம்முடைய பிரசன்னத்தினால மூடி அப்பா நாங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். எங்களுக்கு ஜப அபிஷேகத்தை தாங்க ராஜா, மகிமையின் ஆவியாங்க மேலே தங்கிடுங்க ராஜா. ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு ஜபிக்க வேண்டும். விண்ணப்பத்தின் ஆவியை தாங்க ராஜா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க, நீதியின் சால்வை தாங்க ராஜா, புது எண்ணெயால் அபிஷேகம் மட்டும் காண்டாமிருத்துவத்தை பிறனை தாங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ கல்வாரி அன்பினால் நிரப்புங்க ராஜா. எங்களுக்காக ஜீவனை தந்தவரே உம்மை நாங்கள் அழைக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற ராஜாதி ராஜா உம்மை நாங்கள் அழைக்கிறோம். நீதிபரர் உம்மை நாங்கள் அழைக்கிறோம்ப்பா. அப்பா இந்த பூமியிலே எங்களுடைய பாவம், எங்களோட அக்கிரமம், எங்களோட மீறுதல் பாவம், அப்பா உமக்கு பிரியமில்லாமல் எங்களோட வாழ்க்கையில் என்னென்ன குறை குற்றம் இருந்ததோ எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தித்திரே. எங்களுடைய தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்திரே. கிருபையின் காலத்துக்குள்ளே அப்பா நாங்கள் வாழ்ந்தோன்றிருக்கிறோம். இந்த கிருபையின் காலத்தில் உமக்கு பிரியமானபடி மனம் திரும்பி வாழ்ந்து நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னீங்க ராஜா. யாரெல்லாம் இந்த நாளுக்குள்ள வாக்கு தத்தங்களை கேட்டு அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் சொன்னீங்க ராஜா, எங்கள் வழியை நீங்கள் செக் பண்ண போறீங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் சாஸ்திரம் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உமக்கு பிரியமில்லாமல் நாங்கள் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. துஹாபஹஸ் துனிமிஷே ஹலஹு பிலஹரது ரஹிமிசி துனி கரமரௌஷே துனி மரக்கந்துரவலா. சில குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் நான் தேவனுக்கு பிரியமாக எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கிறீங்க. உங்கள் கூட பரிசுத்த ஆவியான இருந்து உங்களுக்கு திட்டமாக போதித்து உங்களை வழி நடத்துவார். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் கூட இருப்பார். லமலரா ஷெஹதுனி மேசே துனி ஷிபலஹரது. அப்பா உங்கள் பாதவில் வந்து நிற்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்திறோம், எங்களை தாழ்த்திறோம், எங்களை தாழ்த்திறோம். லீமா கரோஷே தினிமா கௌரோஷே கேதுனி கந்து கவுதிவி கேதுனா. அப்பா புதிய நாளிலும் புது புது அப்பா கிருபையால் நிரப்புங்க ராஜா. புதிய அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளர வேண்டும். ஆவிக்குரிய 9 கனிகளும் எங்களுக்குள்ளே செயல்பட வேண்டும். யாரெல்லாம் ஊழியம் செய்கிற குடும்பத்தை இணைஞ்சபிக்கணாலோ ஆவிக்குரிய 9 வரங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டும். யாரெல்லாம் சுவிசேஷ ஊழியத்துக்காக புறப்படுறாங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அப்பா இந்த கால வேளையிலே அப்பா உங்களுடைய பதவியில் வந்து நிற்காங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய நன்மையினால் திருப்தியாக்கி ஆசிரியக்க வேண்டும். விசேஷமாக அக்னி அபிஷேகம் நடப்புங்க, பரிசுத்தான் நடப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ கிருபையின் வரலாறு நடப்புங்க, ஞான வரலாறு நடப்புங்க, தீர்க்கதரிசன வரலாறு நடப்புங்க ராஜா. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் சூழ்ந்துட்டும். விசேஷமாக வருஷத்தை நன்மையினால் முடிவு சூட்டுகிறீர். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தரை நம்பியிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறட்டும் ராஜா. நீதிமான சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை வைங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறாங்களோ நீதிமானோட வீட்டில் அதிக பொக்கிஷம் என்று சொன்னீங்க ராஜா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் அதிக பொக்கிஷம் காணப்பட வேண்டும். உமக்கு பிரியமானபடி உண்மையும் உத்தமமாக வாழ வேண்டும் ராஜா. எங்களை தாழ்த்திரோம். சத்ருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நடப்புங்க. விசேஷமாக இரவும் பகலுமாக வேதத்தை வாசிக்க தியானிக்க எங்களுடைய இருதய மனக்கங்கள் திறக்கப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க ராஜா. உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. நல்ல ஆவியை கட்டளிடுங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கொழுந்துடைய அக்னி பற்றி பிடிட்டும். விசேஷமாக கலாத்திய 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்களை எழுதி அனுப்பினார் என்று வேதசம்படி ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய கூட சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சகல குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். சில குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்க, அவங்களோட வாழ்க்கையிலே பல உபத்திரங்கள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் மாற்றி என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களையும் உங்க பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா எங்களை தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறக்கப்பட்டும்
சிங்காசன பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக அப்பா உங்க பிள்ளைகளை உங்களுடைய கரந்தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் வெளியில பொருள் அவங்க கையின் கீழ் ஆசிரியங்க, அவங்க அப்பத்தின் தண்ணியில் ஆசிரியங்க, விசேஷமா அந்த நாளும் சகல குடும்பத்தையும் தேவன் கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்க, அவங்களோட வாழ்க்கையிலே அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீங்க ராஜா. நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதையில் வந்து நிற்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்களை சாஸ்திரமாக அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்துவோம். துதிகன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனாளப்பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் உருவங்களோடு தொடர்பு விரும்பினால் 9363064181 நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக மற்ற எல்லா காரியங்களும் ஜெபித்துக்கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.